புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு மூன்று வேட்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் விளம்பரத்திலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடி தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இதை களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல, படித்தவர்கள் மட்டுமல்ல, இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம், 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து பிரதி தலைவர் எம்ஜிஆர், பிரதி தலைவர் அம்மா, அண்ணன் எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை தெரிந்து குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை, அதேபோல நீலகிரி, திருப்பூர் இதெல்லாம் வரும். இந்த மூன்று பார்லிமெண்ட், இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடுவாளர் திட்டம், அதேபோல ஸ்மார்ட் சிட்டி, கூட்டுக்குடி திட்டங்கள், பாலங்கள், சாலைகள், அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது, எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல, கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி மட்டுமல்ல, இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். நன்றி, வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்றைக்கு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது. இன்றைக்கு இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்கு திட்டங்கள் தந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக. அது மட்டுமல்ல, பெட்ரோல் டீசல் விலை பொறுத்தளவுக்கு திமுக பேசவே கூடாது. நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. 520 வாக்குறுதிகள் தந்தாங்க. அதே எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார் பேட்டியில், எந்த வாக்குறுதியும் இந்த 3 ஆண்டுகள் நிறைவேற்றல. ஆகவே அதிமுக வாக்குறுதி தந்தால் நிறைவேற்றுவார்கள். அது மட்டுமல்ல, 37 MP 14 அம்மாவுடைய தலைமையில் வெற்றி பெற்று அது மாதிரி எடப்பாடியாக இருக்கும் பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக நாடாளுமன்றத்தை 24 கொடுத்திருந்தாங்க. ஆனால் 38 MP திமுக இருந்து எதுவுமே செய்கிறார். ஆகவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்க எங்களது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக உரிமையை மீட்டெடுப்பார்கள். ஆகவே எங்களுக்கு வெற்றி உறுதி. ஏனென்றால் சொன்னதை செய்யக்கூடிய
இயக்கம் அதிமுக. அதே போல சொன்னதை செய்யக்கூடிய இன்றைக்கு எங்களுடைய தலைவர், பொதுச் செயலர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நன்றி, வணக்கம்.